பள்ளியாசல் பள்ளியாசலோட மாடல் பள்ளியாசல் மாடல் கார்ட்போர்ட்ல செஞ்சது. இங்க வந்து செருப்பு கட்டணும், செருப்பு கட்டிட்டு இங்கதான் தொப்பி. சரி, இது தொப்பி உள்ள இருக்கும், இதை எடுத்து தள்ள போட்டுட்டு தொப்பி. இது வந்து செருப்பு கழட்டி போற இடமா? இது வந்து செருப்பு கழட்டி போற இடம். இது தொப்பி, தொப்பி தொப்பி வைக்கிற இடம். அடுத்தது இது வந்து ஒது செய்யற இடம். இது வந்து ஒன்று செய்யற இடம். தண்ணி குடிச்சுக்கலாம். குக்கர் மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பெயிண்ட் பாட்டில் செஞ்சது. பெயிண்ட் டப்பா எடுத்து உடைச்சி வாட்டர் கேன் மாதிரி வச்சாச்சு. இது வாட்சா? அது கிளாக். ஆமாம், இப்போ மணி 9:00. இங்கே 10:00. பள்ளியாசல் கட்டினா போக வேண்டாம், பேட்டரி போடணும். ஆமாம், பேட்டரி வாங்கி போடாமல் என்னப்பா நீ? சரியில்லப்பா. இது என்னது? இது வந்து போர்டு தொழுக. ஃபஜர் வந்து 5:00 பாங்க். தொழுக நேரம்? ஆமாம், பாங்கு காமத்து. சரி, இது வந்து தொழுகிற இது ஆய். எல்லாம் தொழுகணும் வரிசையாக ரெண்டு. இங்கே நமக்குள்ள பாங்கு சொல்லுவாங்க. இல்லை ரெண்டு மேலே ரெண்டா? மேலே ரெண்டு எப்படி பாங்கு சொல்லுவாங்க? அதான் இந்த இது இருக்குல்ல, இதில் மேலே ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க இங்கே, அது உள்ளே இருக்கும். இது ரெண்டு மினாரா? ஆமாம். அப்புறம் வந்து சுற்றி பார்க்கணும். இந்த பக்கம் கேப் இருக்கு, மழை பெஞ்சா ஒழுவாதா? இதுவா? அது இப்படி இப்படி வெளியே வந்திருக்கு. இங்கே கேப் இருந்தாலும் இப்படி மழை பெஞ்சா தண்ணி இங்கிட்டு வந்துடும். ஆமாம்ப்பா, இப்படி இந்த பக்கமாக சாரல் நிற்கும் போது, இந்த பக்கம் சாரல் நிற்கும் போது இந்த இது வந்து இப்படி பெண்ட் ஆயிரும். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக பெண்ட் ஆகும்? இது கார்ட்போர்ட் தானே, ரியல் கிடையாதுல்ல. இதுதான் குழாய், அட்டைப்பட்டியில் செஞ்சனால இப்படி தான் இருக்கும் குழாய். இது குழாயா? சரி, இப்போ இது பள்ளிவாசல் மாடல். இது என்னது, பிளே கிரவுண்டா? இது ஒரு வீடு, வீடு மாடல், ஷோகேஸில் வைக்கிற மாதிரி. வீட்டோட மாடலா? ஆமாம். சரி, எங்கே காட்டு? ஃபஸ்ட்டு வந்து ஹால் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? இதுதான் போகிறது. இதுதான் என்ட்ரன்ஸா? ஆமாம். கதவை காணும். இது வந்து அப்புறம் அப்படி பார்த்தா வீடுனா சென்ட்ரிங் இருக்குமா? இல்லை, சென்ட்ரிங் இருக்கு. சரிப்பா, மாடல் வீடு தான். மாடல் வீடுக்கு கதவு? மாடலுக்கு அப்படி கதவு இருக்கும். கதவு இருந்தால் பார்க்க உள்ள நுழையிறதுலாம் எப்படி நுழைவாங்க? அட்டைப்பட்டி இல்லை, மேலே இருந்தே பார்க்கும்போது இந்த பக்கம் என்ன நுழையணும்? அது இப்படி நுழைங்கிறது எல்லாம் கேட்டாங்கன்னா எப்படி நுழையணும் கரெக்டாக? அப்படி தானே சொன்னா? ஆமாப்பா, கதவு மாதிரி ஒன்று இருக்கணும்ல மாடலுங்கும் போது, ஒரு தேக்கு மரமோ ஒரு பாக்கு மரமோ இருக்கணும்ல. இது இந்த வகையான கதவு, இது உள்ள சைடில் தள்ளி விட்டுருக்கணும், மூடிக்கணும். எங்கே காணோம் ஸ்லைடிங்க? இதுதான் கதவு. இதுதான் கதவா? செவ்வூருடா இது. இது செவ்வூரு, செவத்துக்குள்ள கதவு இருக்கு. செவத்துக்குள்ள கதவு இருந்தால் திருடன் வயசு உள்ளே போயிட மாட்டேனா? இதை தள்ளி விடணும். தள்ளி விடணுமா? ஆமாம், சக்கரம் தள்ளி விடுமா? சொல்லு, வெளியா உள்ள போகணும். இது வாஷிங் மிஷின். இது பேர் வாஷிங் மிஷினா? சரி, ஃப்ரண்ட் லோடு. இது டெட் ஆயில், பென் ஆயில். டெட் ஆயில், பென் ஆயிலா? எதுக்கு எதுக்கு துணி துவைக்க? ஏதாவது துணி துவைக்க பெட்டாயில், டெட் ஆயில், பென் ஆயில் வந்து ஊற்றுவியா? இல்லை, துணி துவைக்கிறதுக்கு துணி எல்லாம் கிழிஞ்சுக்குமாடா, எதுக்காக தேவைன்னா வச்சுக்கலாம். சரி, வீட்டில் கயிறு கட்டியிருக்க, துணி காய போடுறது. துணி காய போடுறது? அது துணி தொங்குதுல சட்டை. இது சட்டையா? ஆமாம். யார் போடுவா இது? இது வந்து குழந்தைங்க போடுறது, சின்ன சட்டை, துணி தான் அது உண்மையில. சரி சரி, இது என்ன? அது ஸ்டாண்டா? இது ஃபினாயில் வைக்கிற ஸ்டாண்டா? ஆமாம், ஷெல்ஃபு. ஓஹோ, சரி. உள்ளே கடக்கிறேன். ஃப்ரண்ட் லோடு, வாஷிங் மிஷினு. ஆமாம். துணியை காணோம். உள்ளுக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்கா? அப்போ ஓடுமா ஓடாதா? ஓடும், கரண்ட் இல்லை வீட்டில். கரண்ட் இல்லையா? இதான் விளக்கம். கரண்ட் கனெக்ஷன் இது விளக்கம். இது
இதுதான் விளக்கமாறு. இது விளக்கமாறா? ஆமா. சரி, அடுத்தது. அடுத்தது இப்ப வீட்டு வாசல்ல வச்சிருக்கீங்க வாஷிங் மிஷின்லாம், அது வெராண்டா மாதிரி. அப்புறம் ரூம் பார்ப்போம். எது ரூம்? இதுதான் ரூம். சரி, அப்ப எதுவுமே கதவு கிடையாது, ஓப்பனா இருக்கும். ஆமா, இது வந்து ஷோகேஸ்ல அப்படி பாக்குற மாதிரி, கதவுலாம் கிடையாது, அடைப்பே கிடையாது. அப்ப யார் வீட்டுக்குள்ள வந்தாலும் ஓப்பனாவில இருக்கும்? யார் வீட்டுக்குள்ள வர போறா? வீட்டுக்குள்ள யாரையுமே விட மாட்டியா? விட மாட்டேன். இது வந்து குட்டி ஒரு டேபிள் மாதிரி, ரூம்ல யாராவது போனா உட்காந்து சாப்பிடணும் சாப்பிடுவாங்க. சென்ட்ரல் என்ன குச்சி, அது வந்து நடுவில் ஒரு டிசைன் மாதிரி, டிசைன் மாதிரி. பக்கத்தில் பீரோல். சரி, பீரோல் மேலே பாய். அப்புறம் இது வந்து பீரோல் மேலே பாயா? ஆமாம். எது வச்சிருக்காங்க தேவைப்பட எடுத்து விரிச்சுக்கோங்க. அது சரி. அப்புறம் டபுள் பெட்டு. எங்கே டபுள் பெட்டு? இந்த அந்த ஓரத்தில் பங்கு பெட்டு. மேலே படுத்துக்கலாம், கீழேயும் படுத்துக்கலாம். சரி, அந்த ஓரத்தில் ஏதோ மூஞ்சிது, அந்த பையன் யாரு? அது வீட்டில் உள்ள ஒரு ஃபோட்டோ. ஃபோட்டோ, அந்த பக்கம் வாட்ச்சு. இது என்னது? இது வந்து ஒரு டிவி. டிவியில் வந்து கேம் விளாட்றது, இதெல்லாம் யூடியூப் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், ஒயர் கனெக்ட் பண்ணி. இது வந்து ஒரு ஒரு குட்டி சேர் மாதிரி, டிவி பார்க்கணும் உட்காந்து பார்க்கலாம். இந்த சேரில் உட்காந்து பார்க்கணுமா? ஆமாம். இதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃபு. ஓஹோ, டிவிக்கு மேலே ஷெல்ஃபு. ஆமாம். இது வந்து சேரு. இது சேரா? ஆஹா, டேபிள் அதுல தான் வச்சு சாப்பிடு. இது சேரு. ஆமா, அது சேரு. உட்கார்ந்த குத்திரும்பளே உட்கார், அது பஞ்சு. சரி, அது மேட். இது மேட். இது மேட்டா? ஆமா. வெல்கம். மேட்ல ஸ்மைலி எல்லாம் போட்டுருக்காங்க. அது அப்படி கடையில் வாங்கும்போது அப்படிதான் கொடுத்தாங்க. அப்படியா? இது என்னது? டாய்லெட். ஏன் டாய்லெட்டுக்கு இது வந்து டோர் வைக்கல? பாத்ரூம் குளிக்கிறது கூட தான் டோர் வைக்கல, அப்போ டாய்லெட்டுக்கு இது வைக்கணும். அது சரி. இது அழகு பொருள், இதில் எதுவும் அடைக்க கூடாது. அதனால இந்தியன் டாய்லெட்டா? ஆமாம். அதான் கோடு கூட போட்டிருக்கு இப்படி. ஆமாம், கோடு கூட போட்டிருக்கு. இது என்னது? அது வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுதா? இதுதான் அது கழுவுறது. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்கு. பைப் அது? ஆமாம், தண்ணி வரும் இதில், தெரியாதா? அலமாரி. இதுல தோசைக்கல் இருக்கு, தோசைக்கல்ல சப்பாத்தி ரொட்டுற கட்டை அதெல்லாம் இருக்கு. இது என்ன சென்டர்ல? இது வந்து ஒரு டேபிள் மாதிரி. எதுக்கு? இதெல்லாம் செஞ்சு சமைச்சிட்டு இதுல உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், ருசி பார்த்துக்கலாம். கவுத்திட்டேன். அதான் பாத்திரத்துல அதுல இருக்குல்ல, இதுல இருக்கு செல்ஃப்ல இருக்குல்ல. சரி, இது என்ன டேங்க்? அதுவா? அது கீழே வந்து வாஷ் பேசன், தண்ணி ஃபுல்லா போகும். அது அண்டர் கிரவுண்ட், அதான் கேட்க கூடாது. சரி, இது இதுதான் கேஸ் அடுப்பா? ஆமா. இது வந்து மூணு அடுப்பு உள்ளது. இது கீழே வந்து சிலிண்டர். சிலிண்டர் காணமடா? இந்த அடுக்குல தான் சிலிண்டர். ரொம்ப வத்தி போயிருக்க சிலிண்டர். இது என்னது? இது ஹால். ஹால்ல வந்து டிவி. டிவில கரண்ட் இல்ல, அதனால அப்படி இருக்கு. அண்ணா கலாச்சாரமா சோஃபாவா? சோஃபா, டிவி பார்க்கற சோஃபா. அப்புறம் இது வந்து யார கெஸ்ட் வந்தாங்க உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு சிங்கனக்குள்ள டைம் கேல சாப்பிட்டு அங்க போய் உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், வெட்டியா பேசிக்கிட்டு பாங்க. ஆமா, இது கிளாக். இது வந்து ஹால் போர்டு. இது வந்து டைனிங் டேபிள். சரி, இது என்னது? இதுதான் ஃப்ரிட்ஜ்.
இது செல்ஃப் ஏதாவது ஜாமான் வச்சுக்கலாம், திங்ஸ் வச்சுக்கலாம், ஏதாவது வச்சுக்கலாம். அப்புறம் தான் கம்ப்யூட்டர் ரூமு, வீடியோ கேம்ஸ் விளாட்லாம், அதாவது பார்க்கறதுலாம் பார்த்துக்கலாம். அப்போ கேம்ஸ் விளாட்றது நீ கம்ப்யூட்டர் வச்சுருக்க? ஆமாம், பிளாஸ்டிக் ரோஸு கம்ப்யூட்டர் பக்கத்தில். கம்ப்யூட்டர் பக்கம் டேபிள் சைஸ்க்கு இருக்குது ரோஸு? ஆமாம், அது பெரிய பிளாஸ்டிக் சும்மா அளவுக்கு வச்சுக்கலாம். சரி, இது என்னது? இது குளிக்கிற இடம். குளிக்கிற இடமா? ஆமாம், இது வந்து தொட்டி, தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டினா? தண்ணி தொட்டினா தண்ணி இருக்கும், அதுல இருந்தா எல்லாத்துக்கும் இதாகும். பாத்ரூம்க்குள்ளே தொட்டி வச்சிருப்பீங்களா? அப்ப பாத்ரூம்க்கு சைடுல நடுவுல தொட்டி ஓபனா இருக்கு, தண்ணி போய் வெளியே வந்துடாது. இது பாக்குறக்காக தானே செஞ்சிருக்கோம், புலங்குறக்காக செஞ்சிருக்கோம். அதான் சுத்தி அடைச்சிருக்கல தண்ணி வெளியே வராம. தண்ணி மேல வரைக்கும் வந்தா வந்துருங்களா வெளியில? அது மேல வரக்குள்ள மோட்டர் ஆஃப் பண்ணிடுவேன். சரி, இதுதான் வந்து வெயிட்டிங் ஹால். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அங்கே வெயிட் பண்ண சொல்லிடணும். சரி, அப்போ வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்க? வெயிட் பண்ணி வீட்டுக்குள்ள எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிடுவோம். சுத்தம் பண்ணுறதுனா வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு தேவையான சமைச்சிட்டு அது வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்க? சமைக்கிற வரைக்கும் அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே விட மாட்டோம். அது சரி. இது என்னதுதா இன்னும் எழுதி வச்சுருக்க? எங்கே? ஏன்னா இங்கிட்ட இருந்து பார்த்தா வேறமா எழுத்தெல்லாம் தெரியுது. யூடியூப் கேமராவில் வந்து வெறும் போட்டோ மாதிரி தான் தெரியுது. அதுவா? அது இது எதுனா அது மேஜிக் கார்டு செட்டிக் ஸ்டிக்கரா? ஆமா. எக்ஸ்பிரிமெண்ட் வித் நியூ திங்ஸ் எவ்ரிடே. அதுக்கப்புறம் வெறும் போட்டோ. இவ்வளோ தான் ஹோம். சரி, இதெல்லாம் சரிதான் தம்பி, எல்லாம் ஓகே. பட் நடுவில் எதுக்கு இவ்வளோ பெரிய கேப்பு? வீட்டை விட காலி இடம் தான் நிறையா இருக்கும் இல்லையா? இது வந்து இந்த இடத்துல மட்டும் ஓப்பனாக இருக்கும், மழை பெய்யும். சரி, இவ்வளோ இடமா? ஆமாம், அந்த இடத்துல தூண்லாம் இருக்கும், அந்த மாதிரி தான். தூணெல்லாம் காணும்? தூண்லாம் மழை பெய்யலாம், ஊறி போய் இடிஞ்சு விழுந்துருச்சு. சரி, இந்த பிளானை வந்து நான் எடுத்துக்கிறேன். பிளானுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? சிம்பிள், சரி, அப்போ அதுக்கு 2 ரூபாய். வரைஞ்ச பேப்பருக்கு வேணா ஒரு 10 ரூபா சொல்லுங்க இன்ஜினியர். 10 ரூபா? 2 ரூபாய். 10 ரூபாய்? 2 ரூபாய். 10 ரூபாய்? இல்லை இல்லை, இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. நான் இதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதுலேயே நான் எல்லாம் பிளான் பண்ணிக்கிறேன். ஆ, அப்படி பண்ணி வேணா ஃபோட்டோ எடுத்தது காரணமாக 10 ரூபாய் சொல்லி. இல்லை இல்லை, 3 ரூபாய். 5 ரூபாயாக கொடுங்க. நீ ரொம்ப பேசுனாலும் உங்களுக்கு 2000 ரூபா தான். 4 ரூபாய் கொடுங்க. சரி, அடுத்தது எடு. இதுதான் ஒரு ரோபோ. இது ரோபோவா? ஆமா. ரோபோக்கு ஏன் மூஞ்சி எப்படி இருக்கு? இது பறக்குமா? இதெல்லாம் பறக்காது. அப்ப என்னதான் பண்ணும்? இது ஷோகேஸ்ல இருக்கிற சும்மா கண்ணாடிக்குள்ள வச்சுக்கலாம், கொஞ்சம் அழகா இருக்கும். ரோபோவின் கண்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு. இது கொஞ்சம் ஆங்கிரியா இருக்கு. ஏன்னா சாப்பாடு போடலையா? சாப்பாடு போடலையா? சாப்பாடு போடாம வச்சிருக்க? சாப்பாடு வாங்கணும்ல. ஆனால் இதுக்கு சாப்பாடு போடணுன்ற இதை கரண்ட்டில் சொல்லணும்னா எரிஞ்சு போயிருமில்லையே. அதெல்லாம் எரியாது. அட்டைப்பெட்டி எரிஞ்சிடாதா? எரியாது. சரி, அப்போ அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த ஃபேஸ் வந்து யாரோட மூஞ்சியை பார்த்து வரைஞ்சிருக்க நீ? சிம்பிள், உங்கள் மூஞ்சி தான். மூஞ்சி மூக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது தம்பி. என் மூஞ்சி இல்லை, உன்னே மாதிரி இருக்கு. காட்டு வேணாம். காட்டு நான் இவன் தான். அது எல்லாரும் பாருங்கள். சரி, அப்போ வேற எதுவும் இருக்கா? வேற எதுவும் இல்லை. சரி, அப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே ஏதாவது செய்வேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மண்டை மேலே இதெல்லாம் மாட்டியிருக்க? அது வந்து அது தவறி கீழே விழுந்துருச்சுன்னா அப்போ விழுந்துகிட்டே போயிடும். இந்த சக்கரத்தை வச்சு. ஒரு சக்கரம் தான் இருக்கு? அது மேலே வந்து இந்த கீழே பின்னாடி ஒன்று இருக்குல்ல. ஆ, இங்கே உருளல. அது சார்ஜர் இல்ல. இது என்னதுடா? பொலிரோ கார். இத பார்த்தா பொலிரோ கார் மாதிரி இல்லடா, ஹம்மர் மாதிரி இருக்கு. அப்ப அதே வச்சிருக்கேன்.
அதே வச்சுக்கிறவா? நீ என்ன வரைஞ்ச? நான் பொலிரோ வரைஞ்சேன். பொலிரோ மாதிரி இல்லையடா, வித்தியாசமா இருக்கடாது. அது அப்படி பார்த்தா அப்படி இருக்கு. பொலிரோ இல்ல, ஸ்கார்பியோவும் இல்ல, வித்தியாசமா தெரியுது. பொலிரோ பாரு, ஆனா மாதிரி தான் இருக்கு. கார் பஞ்சர். இது என்னது? இது ராயல் என்ஃபீல்ட். பின்னாடி சீட்டை காணோம். ஒரு சீட் தான் இருக்கும். ஒரு சீட் தான் இருக்குமா? நீ மோட்டர் சைக்கிள் அப்ப? ஆமா. மோட்டர் சைக்கிள் என்னடா? நான் ஒரு மோட்டர் தரமான ஆளா? நீ மோட்டர் தரமான ஆளா? ஆமா.